பிரிவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். கோபுரம் சிப்ஸ் 9000க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களை கொண்ட நம்பிக்கையான சிப்ஸ் நிறுவனம். டவுன்லோட் ஹாஷ் கேஷ் ஆப் நவ். குவியம் மீடியா ஒர்க்ஸ் தயாரிப்பில் ரக்ஷன் கேபியோ தின நடித்துள்ள மறக்குமா நெஞ்சம் வெற்றி நடை போடுகிறது. மதிப்பிற்குரிய சற்று பேர்வை தலைவர் அவர்களே, மதிப்பிற்குரிய முதல்வர் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்களே, சட்ட பேரவை அலுவலர்களே, ஊடக நண்பர்களே, தமிழக சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் வணக்கம். It is my honor to deliver the inaugural address of the Legislative Assembly for the year 2024 in this August House. I extend my warm greetings to everyone for the new year, and I wish that this year brings more happiness, prosperity, and well-being to everyone. I commence my address by recalling the immortal words of Saint Thiruvalluvar, which encapsulate the vision of this government for the state. Pini inmai selvam vilai vinabam emam ani enab natirk vaind. Absence of disease, plenty in harvest, wealth, general happiness and security, these five are the jewels of a country. Friends, my repeated request and advice to show due respect to the national anthem and play it at the beginning and end of the address has been ignored. This address has numerous passages with which I convincingly disagree on factual and moral grounds. I, lending my voice to them, would constitute constitutional travesty. Hence, with respect to the House, I conclude my address, wish this House a productive and healthy discussion for the good of the people. Valga Tamil Nadu, Valga Bharatam, Jai Hind, Jai Bharat, நன்றி. மாண்புமிகு சட்டமன்ற பேரவை உறுப்பினர்களே, வணக்கம். 2024 ஆண்டிற்கான சட்டமன்ற பேரவையின் முதல் கூட்டத்தில் எனது உரையை நிகழ்த்துவதை நான் பெரும் பேராக கருதுகிறேன். அனைவருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இப்புத்தாண்டில் நமது மாநிலத்தில் மகிழ்ச்சியும் வளமும் நலமும் தழைத்தோங்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டின் வளர்ச்சி குறித்து இந்த அரசின் உயர்ந்த நோக்கங்களை காலத்தை வென்ற ஐயன் திருவள்ளுவரின் குரல் ஒன்றை குறிப்பிட்டு எனது உரையை தொடங்க விரும்புகின்றேன். பிணியின்மை செல்வம், விளைவின்பம் ஏமம், அணி என்ப நாட்டில் இவை ஐந்து. மக்களுக்கு நோயற்ற வாழ்வு, விளைச்சல் மிகுதி, பொருளாதார வளம், இன்ப நிலை, உரிய பாதுகாப்பு ஆகிய ஐந்தும் ஒரு நாட்டுக்கு அழகு. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இதுவரை வாசித்து அளித்திருக்கின்றார்கள், மீதியை நான் தொடர்ந்து வாசிக்கிறேன் இந்த சட்டமன்றத்திற்கு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளில்
நமது நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் ஆற்றல் மையமாக தமிழ்நாடு உருவெடுத்துள்ளது. நாட்டின் நிலப்பரப்பில் 4% மக்கள் தொகையில் 6% மட்டுமே கொண்டுள்ள நமது மாநிலம் இந்தியாவின் பொருளாதாரத்தில் 9% அதிகமான பங்கினை அளிக்கிறது. 2022-23 ஆண்டின் வளர்ச்சியின் .7% நிலையான வளர்ச்சி வீதத்தை விஞ்சி நமது மாநிலத்தின் பொருளாதாரம் 8.19% உயர்ந்துள்ளது. அதே வேளையில் சராசரி பணவீக்கத்தை பொறுத்தவரை 2022-23 ஆண்டில் நாட்டின் 6.65% பணவீக்கத்துடன் ஒப்பிடும்போது தமிழ்நாட்டின் பணவீக்கம் 5.97% உள்ளது. இந்திய நாட்டை விட தமிழ்நாடு வேகமாக வளர்ச்சியடைவதோடு அதே காலகட்டத்தில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவதிலும் நமது மாநிலம் திறம்பட செயல்பட்டு வருவதை இது மெய்ப்பிக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சீரிய தலைமையின் கீழ் இந்த அரசின் அயராத முயற்சியின் விளைவாக குறிப்பிடத்தக்க பொருளாதார வளர்ச்சியினை தமிழ்நாடு கண்டுள்ளது. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் ஏற்பட்டுள்ள பெரும் முன்னேற்றத்தினால் 2021-22 ஆண்டில் 4 இருந்து நமது மாநிலம் 2022-23 ஆண்டில் நாட்டிலேயே முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளது. நிதி ஆயோக்கின் 2022 ஆண்டு ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டின்படி மகாராஷ்டிரா, கர்நாடகா மற்றும் குஜராத் ஆகிய மாநிலங்களை விஞ்சி நாட்டிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. 4, வலுவான பொருளாதாரம், சமூக இணக்கத்தன்மை மற்றும் மகத்தான மக்களாட்சி ஆகியவையே நமது மாநிலம் தொடர்ந்து நாட்டிலேயே அந்நிய முதலீடுகளை ஈர்க்கும் முதல் முகவரியாக திகழ்வதற்கு வழிவகுக்கின்றன. கடந்த ஜனவரி 7 மற்றும் 8 சென்னையில் வெற்றிகரமாக நடத்தப்பட்ட உலக முதலீட்டாளர்கள் மாநாடு இதற்கு ஒரு சான்றாகும். தமிழ்நாட்டின் தலைசிறந்த தொழில் சூழல் அமைப்பையும் அதன் எதிர்காலத்திற்கேற்ற வகையிலான மனித வளத்தையும் உலகிற்கு பறைசாற்றும் வகையில் இந்நிகழ்வு அமைந்துள்ளது. 30 நாடுகளில் இருந்து புகழ்பெற்ற அறிஞர்கள், முன்னணி நிறுவனங்களின் மூத்த நிர்வாகிகள், கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்ற இந்நிகழ்வு தமிழ்நாட்டை உலகளவில் தலைமை நிலைக்கு உயர்த்துவதற்கு உயர்ந்த தளமாக உள்ளது. 5, உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் போது 14.54 லட்சம் நபர்களுக்கு நேரடி வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் முன் எப்போதும் இல்லாத அளவிலான மொத்தம் 6.64 லட்சம் கோடி ரூபாய் முதலீடுகள் செய்வதற்கு சாதனை படைக்கும் வகையில் நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசு 631 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தமிழ்நாடு அரசு ஆளுநர் உரைக்கு தயாரிப்புகளை எல்லாம் அவர்களுடைய ஒப்புதல் பெற்று அதை வாசிப்பதற்காக வந்தார்கள். வந்த இடத்தை நான் அதை குறைவாக வாசித்தார்கள், அதை குறையாக நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதன் பின் ஜனகணமன பாடியிருக்க வேண்டும் முதலில் என்று ஒரு கருத்தை சொன்னார்கள். அதாவது எல்லோருக்கும் நிறைய கருத்துக்கள் இருக்கு, அவற்றையெல்லாம் பேசுவது மரபல்ல. மிக உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மாண்புமிகு ஆளுநர் அவர்களை இந்த அரசு, முதல்வர், முதலமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எத்தனையோ கருத்து கொள்கை வேறுபாடுகள் இருந்தாலும் மாண்போடு நடத்துவதுதான் இந்த தமிழக அரசினுடைய பண்பு, முதல்வருடைய பண்பு, அதில் மாற்றமில்லை. நம்முடைய மாண்புமிகு ஆளுநரை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன், உங்கள் மனதில் இருப்பதை நீங்கள் சொன்னீர்கள், எங்கள் மனதில் இருப்பதை இவ்வளவு பெரிய வெள்ளம் புயல் ஏற்பட்டிருக்கின்றது, ஒரு பைசா கூட நிதி தரவில்லை, 500,000 கோடி ரூபாய் நம்முடைய மாண்புமிகு பிஎம் கேர் ஃபண்டில் உள்ளது. பிஎம் கேர் ஃபண்டு இந்திய மக்களால் கணக்கெழுத முடியாத, கணக்கு கேட்க முடியாத ஃபண்டில் இருந்தாவது ஒரு 50,000 கோடி ரூபாயை ஐயா வாங்கி தந்தால் நன்றாக இருக்குமே என்று நான் கேட்கலாமே. நீங்கள் சவார்கர் வழியில் வந்தவர்களுக்கும் கோட்சே வழியில் வந்தவர்களுக்கும் சற்றும் குறைந்தவர்கள் அல்ல தமிழ்நாட்டு சட்டமன்றமும் சரி என்பதை கூறி மாண்புமிகு அவை முன்னோர் அவர்கள் தீர்மானத்தை நிறைவேற்றிட்டு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஜனகணமன தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக
சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி மாண்புமிகு ஆளுநர் அவர்களின் உரை நிகழ்ந்துள்ளது. மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் தனது உரையினை வாசித்த பின்னர் பேரவைத் தலைவராகிய தாங்களும் அரசு தயாரித்த உரையின் தமிழாக்கத்தினை அவையில் வாசித்தீர்கள். இது தொடர்பாக சட்டப்பேரவை விதி 17 தளர்த்தி பின்வரும் தீர்மானத்தினை இப்பேரவையில் முன்மொழிகிறேன். தீர்மானம்: 2024 இந்த முதல் கூட்டத்தொடரில் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் சமர்க்கப்பட்ட ஆளுநர் உரை இந்த மாண்பகை மன்றத்திற்கு வழங்கப்பட்டபடியே அவை குறிப்பில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என தீர்மானத்தை முன்மொழிகிறேன். மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. இன்று மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு கணினியில் பதிவேற்றம் செய்யப்பட்ட ஆளுநர் உரையின் ஆங்கிலம் மற்றும் தமிழில் அச்சிடப்பட்ட பகுதிகள் மட்டுமே அவை குறிப்பில் இடம்பெறும், வேறு எவையும் அவை குறிப்பில் இடம்பெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்து இங்கே ஒரு கருத்தை குறிப்பிட்டார்கள். அது தொடர்பாகவும் பின்வரும் விவரங்களை தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். நாட்டுப்பண்ணு இசைத்தல் குறித்து நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் எனக்கு கடந்த ஆண்டே கடிதம் எழுதி இந்த பிரச்சனையை ஏற்கனவே தீர்க்கப்பட்டு விட்டது. ஆளுநர் உரை என்ற இன்றைய நிகழ்வு என்பது அரசமைப்பு சட்டம் உறுப்பு 176(1)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 (1
மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இப்பேரவைக்கு வருகை தந்துள்ளார்கள். அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. இப்பேரவை எப்போதும் மரபுகளை மதித்து பின்பற்றி வருகின்றது. அந்த வகையில் மாண்புமிகு ஆளுநர் உரையின் தொடக்கத்திற்கு முன்பு தமிழ்தாய் வாழ்த்தும் இந்நிகழ்வின் பின்னர் நாட்டு பண்ணும் பாடப்பட்டு வருகிறது என்பதை மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு மேலான கவனத்திற்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நாட்டுப்பண் ஜனகனமனஹதிநாயக ஜயஹே பாரத பாக்ய விதாதா பஞ்சாப சிந்து குஜராட மராட்டா திராவிட உத்கல பங்கா விந்திய ஹிமாச்சல யமுனா கங்கா உச்சல ஜலதிதரங்கா தவ சுப நாமே ஜாஹே தவ சுப ஆஷிஷ மாஹே காஹே தவ ஜய காதா ஜனகன மங்கள தாயக ஜயஹே பாரத பாக்ய விதாதா ஜயஹே 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 மேற்பட்ட வெற்றி நடை போடுகிறது.